அறிவை உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு அனுப்பப்பட்டவர் ஒராள், தகுதியுள்ளவர் ஒராள், கற்பிக்க கூடியவர் ஒராள். அந்த அவரின் பேர் யேசுவா மெஷாயா. இந்த சர்ச், இந்த போதகன், இந்த பைபிள் நிபுணன், இந்த நௌ ஏன் என்று பார்ப்போம். ஏன் அவர் தகுதி உள்ளவர்? முதலாம் அதிகாரம் ஜான் 18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மார்பில் இருக்கிற இவன் மடி என்று போடுறான். பிதாவின் மார்பிலே இருக்கிற இன் பூசும் ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். ஒரே பேரான மகன் யேசுவா, வேறு யாரும் இல்லை. அதான் ஒரே பேரான மகன் என்று போட்டிருக்குது. உலகச்சலே வேறு யாரும் இல்லை. மனுஷர்களுக்குள்ளே இல்லை, தேவதூதர்களுக்குள்ளே இல்லை, அவர் மட்டுமே ஒரே, the only begotten son. ஒரே பேரான மகனே அவரை, யாரை? தேவனை வெளிப்படுத்தினார். இதோட சேர்த்து மத்தேயு 11 பார்ப்போம். சரியா, உங்களுக்கு தெரியும், ஒன்றும் ஜோடு இல்லாமல் போகாது. மத்தேயு 11:27, சகலமும் என் டாடியினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டாடியை தவிர வேறு ஒருவனும் மகனை அறியான். மகனும் மகன் எவனுக்கு எவளுக்கு அவரை, அதாவது டாடியை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொரு ஒருவனும் டாடியை அறிய மாட்டான். எந்த சர்ச்சும் அறியாது, எந்த போதகனும் அறிய மாட்டார்கள். எத்தனை வருஷங்கள் படிச்சாலும் அறிய மாட்டார்கள். It has come as revelation. வெளிப்படுத்துதலினூடாக அது வர வேணும். மகன் டாடியை வெளிப்படுத்தினாலுடைய தேவனை யாரும் தேவனை அறியாம். இதை உன் இருதயத்தில் பாய். ஒரே ஒருவர் மட்டும் எங்கள் டாடி, சர்வ வல்லமை உள்ள தேவன், the God of Abraham, Isaac and Jacob, அவரை அறிந்தது ஒரே ஒருவர். யார்? யேசுவா the Messiah. ஜான் 3:11 எடுங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் பேசுறது? யார் பேசுறது? யேசுவா. நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. எத்தனை சர்ச்சஸ் அவர் கொடுக்கிற சாட்சியை ஏற்றுக்கொள்றாங்க. தேவனை குறித்து, டாடியை குறித்து நாங்கள் அறிய வேண்டியது எல்லாவற்றையும் அறிவிக்க இயேசுவா அனுப்பப்பட்டார். அவர் கொடுத்த முக்கியமான செய்தி தேவனுடைய ராஜ்யம் தொடக்கம் இருந்து முடியும் வரை, மரணம் வரை அறிவித்து உயிர்த்தெழுந்து அதன் பிறகு 40 நாட்களுக்கு இடைவிடாமல் அறிவித்த நற்செய்தி அது. தேவனுடைய ராஜ்யம்